ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண் குமார். இது உங்க எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த கடையில். பின்னாடி பார்த்தீங்கன்னா கடை தெரியும், பஸ் பிரியாணி. ஸோ இது எங்கே இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கரூர் தாந்தோணி மாலையிலேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து திருச்சி பைபாஸுக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவுக்கு ஆப்போசிட், இல்லை டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பஸ் பிரியாணி இருக்குது. ஸோ இதோட பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரியாணி எக்ஸ்பிரஸ். எஸ், நான் பஸ் பிரியாணின்னு வந்து நம்ம பேச்சுவாக்கில் சொல்கிற மாதிரி சொல்லிருந்தேன். ஸோ ஆல்ரெடி இங்கே வீடியோ எடுத்துருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம வீடியோ எடுத்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் இவங்க வந்து ஃபோன் பண்ணி, தோ நீங்கள் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருந்தீங்க, அதுக்கப்புறமா இப்போ நிறைய டிஷ் வந்துருக்குது, அண்ட் பிரியாணியுமே நம்ம டேஸ்ட் வந்து வேறு லெவலில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னாங்க. உடனே கிளம்பி வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு என்னென்ன சாப்பிட்றோம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வந்து நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற சிக்னேச்சர் டிஷ் ப்ரோ என்னென்னலாம் இருக்குதோ, என்னென்னலாம் டேஸ்ட்டாக இருக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அதில் பாதி வந்துருக்குது, மீதி வரதுக்குள்ளே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ க்ளோஸ் அப் வாங்க. இது பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஃபேமஸ் சிக்னேச்சர்னு சொன்ன குண்டூர் சிக்கன். இது நீலகிரி சிக்கன். ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது. அண்ட் இது வந்து இவங்களோட ஃபேமஸ், நான் இங்கே ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிச்ச வந்து இவங்களோட வந்து செட்டிநாடு கிரில். எஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், சிக்கன் சுக்கா பிரியாணி. ஸோ பிரியாணியில் வந்து சிக்கன் சுக்காவை வந்து மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே எப்படா இதை சாப்பிடுவோன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெக்சிக்கன் ஷவர்மா. இதில் ஒன்றும் தெரியாது, கவர் தான். இது வந்து அவங்களோட கிளாசிக் ஷவர்மா. ஸோ உங்ககிட்ட சொல்லியாச்சு, பசிக்குது, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிரியாணி இருக்குது, ரொம்ப நாளாக சாப்பிடாத ஷவர்மாவும் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஷவர்மா போயிடுறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிரியாணி பிரியாணின்னு என்னை வந்து வீட்லையும் திட்டுறாங்க, பார்க்குறவங்களும் திட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளாசிக் ஷவர்மா. அண்ட்ராப் பண்ணிடுவோம் வாங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க, ஸ்டஃபிங் ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே வருது. ஸோ இந்த ஸ்டஃபிங் வெளியே வர்றதை ஃபஸ்ட் சாப்பிடுவோம். கிளாசிக்கு நாங்கள் இதுவே ஜூஸியாக மசாலா பக்கா குப்பூஸோட கண்டிப்பாக ட்ரை பண்ணும். வாவ், ஃபஸ்ட்டு பைட். ரொம்ப க்ரீமியாக சவர்மா இப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் நிறையா போட்டு, நல்லா போனாலே வந்து மைனஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கேட்பேன். நான் கேட்காமையே எனக்கு புரிஞ்சுக்கிட்டு மைனஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ லவ் இட். ஸோ சவர்மா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்ன வாயில் அப்படியே ட்ரூல் ஆகுது. ஸோ அடுத்து வந்து இவங்க சைடிஷில் ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீலகிரி சிக்கன், க்ரீன் கலரில் இருக்குது, போன்லெஸ் நினைக்கிறேன். போனோட தான் வருது, லைட்டா ஸ்பைசினஸ், இந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து லைட்டா தெரியுது. டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கு. சிக்கன் வந்து சாஃப்டாக குக்காக இருக்குது. ஸோ நீலகிரி சிக்கனுக்கு அடுத்து தான் நம்ம வந்து என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த சுக்கா பிரியாணி போயிடுவோம். நல்லா சூடாக இருக்குது ஈவினிங் டைம். ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்காங்களப்பா. நல்ல இந்த சீரகசம்பா பிரியாணியில் நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் சுட சுட போடுறதுக்கு அப்படியே மனமாக இருக்குது.
க்ளோஸ் அப் பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி அண்ட் சிக்கன் சுக்கா, வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடமே அவங்களோட பிரியாணியை வந்து வெறுமனையாக ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக நம்ம கிடைக்கும். எனக்கு எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் வந்து சாகியாக செய்வாங்க, ரொம்ப ட்ரையாக இருக்காது, லைட்டாக வந்து சாகியாகவும் உதிரியாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அந்த எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. காரம் இல்லாமல் பிரியாணிக்கு என்னென்ன கரெக்டாக இருக்குமோ எல்லாம் ஆப்டாக இருக்குது. ஸோ அவங்களோட சிக்கன் சுக்கா பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது. ஸோ சிக்கன் சுக்கா இல்லாமல் எப்படி? சிக்கன் சுக்கா மசாலா வேற லெவலில் இருக்குங்க. அந்த மசாலா கூட சிக்கனு பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது காம்பினேஷன். இன்னொரு பீஸு கூட வந்து ஆனியன் எடுத்துப்போம். பிரியாணி கொடுத்த குருமா இருக்குது. அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு உருண்டை பிடிச்சி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கு. பட் குருமா சாப்பிட்றதுனால குருமாவோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணிடும். ஆனால் வந்து ஃபுல்லாக நீங்கள் பிரியாணி பீஸ் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து கிரில் போயிடுவோம், செட்டிநாடு கிரில்லு. கிரில்லெல்லாம் சின்ன சின்ன பீஸாக நிறையா போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இங்கே பாருங்களேன் ஃப்ரைட் ஆனியன் எக்கச்சக்கமாக போட்டு வேறு லெவலில் இருக்கும் போலயே. ஸோ சின்னதாக ஒரு பைட்டு போயிடும். நான் டேஸ்ட்டு இந்த மசாலாவை பாருங்கள், ஃபுல்லாக மசாலா கோட்டை, இது ஃபுல்லாக மசாலா ஃப்ரைட் ஆனியன்ஸு. இப்போ இந்த ஃப்ரைட் ஆனியனோட இந்த மசாலா கூட மைனிஸோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இது கன்சிஸ்டன்சி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதோட டிப் பண்ணிடுவோம். அக்கா வேறு லெவலில் இருக்கு, ஒரு பைட் போயிடுவோம். நான் அப்படியே மயங்கிட்டேங்க. அந்த மசாலாவை அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சு இவங்களோட மைனிஸு. ஆக்சுவலி இது வந்து கண்டிப்பாக இவங்க ஓன் மைனிஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரில்லு நல்லா தரமாக சாப்பிட்டதுக்கப்புறமா இவங்களோட மெக்சிக்கன் ஷவர்மா. எனக்கு என்னென்னா இது எக்ஸைட்டடாக இருக்குது. சாதா ஷவர்மா கிளாசிக் ஷவர்மாவே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சா, அதே தான். இங்கே பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி. இதை அப்படியே ஒரு பைட்டு போயிடலாம், அழுங்காமல் குலுங்காமல் ஒரு பைட்டு போயிடுவோமா. லைட்டாக ஸ்வீட்னிங்காக இருக்கு தெரியல ஆண்டு, பட் வந்து க்ரீமியாகவும் ஜூஸியாகவும் வாவ். மேபி மைனஸ் அதிகமானனால அந்த ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கலாம். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கிளாசிக். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு குல்ச்சாவும் நானும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆனியன் குல்ச்சா அண்ட் இது இவங்க நான். ஸோ இதுக்கு வந்து தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக் புர்ஜி கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இவங்களோட ஆனியன் குல்ச்சாவை ட்ரை பண்ணிடுவோம். கூட வந்து இதையும் எடுத்து வச்சுப்போம். நான் இவங்களோட எக் புர்ஜி. ஸோ இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம். வாவ்,
நல்லா ஃபுல்லாக எக்லேயே குளிப்பாட்டியிருப்பாங்க போலயே. இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஆனியன் குளிச்சாவோட ட்ரை பண்ணிடுவோம். நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து பெரிய ஆனியன் பெரிய வெங்காயம் போட்டிருக்காங்க. ஓ, சுட சுட இருக்குது. ஆவி பறக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். சூப்பரா இருக்கு. இவங்களோட அந்த எக் புர்ஜி பெஸ்ட். சப்பாத்திக்கு கூட இது சூப்பரா இருக்கும். இந்த ஆனியன் குளிச்சால ஆனியன் இருக்கனால அதை கடிக்கிறப்ப கிரன்ச்சியாகவும் இருக்கு அங்கங்க. அந்த இந்த முட்டை வா. ஸோ இவங்க நானே ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலி இதுவுமே பார்க்குற டச் பண்ணுறப்ப வந்து இந்த குளிச்சாவோட ஃபீல் தான் வருது. பட் ஆனால் இது வந்து நான் நிறைய இடத்துல வந்து நான் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் இங்கே வந்து அடடடடா, நல்ல ஒரு பெரிய பைட்டா போயாச்சு. இல்ல இவ்வளவு சாப்பிட்டா நான் சாப்பிட்டதுல அல்டிமேட். இந்த மாதிரி ஒரு எக் புர்ஜி கிரேவி சாப்பிட்டே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட குண்டூர் சிக்கன். ஸோ இதுவுமே வந்து இவங்க கிட்ட ரொம்பவே ஃபேமஸ், கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னாங்க. ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திரா ஸ்டைலில் வரமிளகா விதையெல்லாம் அங்கங்கே நல்லாவே தெரியுது. நல்ல ஒரு போன்லெஸ் பீஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஸ்பைஸியெலாம் இல்லை. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் 65. பட் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, சட்டிலாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இல்லை முந்திரிலாம் போட்டிருக்காங்க. இந்த முந்திரி இந்த சிக்கனை எந்திரின்னு சொல்லிட்டு ஒரு வாய் போயிடும். நான் சாஃப்டாக இருக்குங்க, அதான் மேட்ரு. 65 வாங்கினாலுமே இந்த அளவுக்கு சாஃப்டாலாம் கிடைக்காது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு இவங்களோட மைனீஸ் ரொம்ப பிடிச்சதால அந்த மைனீஸை இதோட டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். தெரியா இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது கடைசி ஐட்டமான மில்க் ஷேக்கு மொகிட்டோ. மொகிட்டோ இன்னும் வரல, மில்க் ஷேக் வந்துடுச்சு. கூட்டம் அதிகமாயிடுச்சுங்க. என்ன மில்க் ஷேக்குன்னு தெரில. பார்க்க வந்து பட்டர்ஸ்காட்ச் மாதிரி இருக்குது. என்னன்னு ட்ரை பண்ணிடுவோம். பட்டர்ஸ்காட்ச் நல்லா கூலிங்க. இவ்வளோ காரசாரமாக சுருக்குன்னா நிறையா சாப்பிட்டோமா, அதுக்கு கூலிங்காக சாப்பிட்றப்ப அப்படியே இதமாக உள்ளே போகுது. இங்கே அப்படியே ட்ராவல் ஆகிறது அப்படியே நல்லா தெரியுது. நம்ம வந்து மில்க் ஷேக்கு முடித்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளூ மொகிட்டோ இன்னோவேஷன். பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிலும் உப்பு தடவி இருக்காங்க. ஸோ இதே பொருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம். அந்த ஒரு எசன்ஸ் போட்டது வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. அண்ட் இவ்வளவு சாப்பிட்டோமே, அதுக்கு இந்த மாதிரி ஒரு மொகிட்டோவோ மில்க் ஷேக்கோ குடித்தோம்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அல்டிமேட்டாக இங்கே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு இதோட முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டு முடித்து நாக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் கீழே வந்து உங்கள்கிட்ட வந்து அவுட் ரோட முடிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது பஸ்ஸுக்குள்ளே இல்லை, பஸ்ஸுக்கு மேலே. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட வந்து ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது. அண்ட் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து மாடியில் இருந்துட்டு ஒரு டாப் வியூ
அந்த மாதிரி தான் இருந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். கூட்டம் அதிகமாகிடுச்சு, நான் உங்களுக்கு வந்து அவுட்டர் வந்து பேசுகிறேன், பாய். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தாச்சுங்கிறத விட பஸ்ஸுக்கு முன்னாடி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபுட் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்றதுனாலே என்னமோ தெரில, இவங்களோட ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து எனக்கு சிக்னேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட அந்த கிரில்லு, அந்த செட்டிநாடு கிரில்லு வந்து அந்த ஃப்ரைட் ஆனியன்லாம் போட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் அந்த எக் புர்ஜி மசாலா, வா அது வந்து எவ்வளோ டேஸ்ட்னால் நாங்கள் அது ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். நானும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த மசாலாவை மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருந்தோம், அவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த குண்டூர் சிக்கன் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் திரும்பவும் சொல்கிறேன், கரூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. நான் வந்து லொக்கேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து ப்ரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஸோ வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பாய் ஃப்ரம் கரண்குமார். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன், அதுக்கும் பாய்.